ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ மணி எர்னிங் பற்றி நம்ம போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டாவது வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு மூணு நாலாவது வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரில, ஒரு மூணு நாலு வீடியோ தான் போட்டிருக்கோம். ஸோ அதை கூட மைண்டில் ஞாபகம் வச்சு முடியல பார்த்துங்க. இருந்தாலும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டோம். ஸோ எப்போ போட்டோம், எப்படி போட்டோம்ன்றது ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு மணி எர்னிங் பண்ணுற ஒரு வெப்சைட்னு ஒன்று சொல்லலாம், சூப்பராக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு வெப்சைட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட நீங்கள் வந்து எப்படி வந்து லாபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தவரை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்து லைக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம், கூட பெல் பட்டன் வரும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எல்லாருமே யோசிப்பீங்க என்ன பின்னாடி ஏதோ ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ ஒரு ப்ராசஸரும் கிடையாது. ஸோ அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என் அண்ணன் கண்ட்ரோல் பண்ணி விட்டுட்டு போயிருக்கான். ஸோ அவன் வந்து கம்பெனி போயிட்டான். ஸோ என்னை வந்து பார்த்து சொல்லிட்டு போயிடான், 100% முடியல, அது முடிஞ்சவொடனே ஷட் டவுன் பண்ணி ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை அப்படியே திறந்து வச்சிருக்கோம். ஸோ மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெப்சைட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா போனின். ஸோ போனின் தான் நினைக்கிறேன். போனின். ஸோ அந்த போனின்றது என்ன மாதிரி ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், வீலியோ கிளப்ஸ். ஸோ வீலியோ கிளப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ரெட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், இல்லை வந்து க்ரீனை ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அதில் வந்து மூணு கலர் இருக்கும். ஸோ இந்த ரெட்டு, க்ரீனு, வயலட்டு. ஸோ வயலட்டு மட்டும் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பண்ணலாம், அது வந்து ரொம்ப ரேராக விழும். எப்படி நம்மளுக்கு வந்து லக் வந்து ரொம்ப ரேராக விழும். ஸோ இந்த ரெட் அண்ட் க்ரீன் வந்து எப்பயுமே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதோட ட்ரிக்ஸ் வந்து நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதில் வந்து மோக்கியோவில் மட்டும்தான் அது மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஸ்டெப்ஸு இதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு ட்ரிக்ஸ் நான் வந்து சொல்ல விரும்பலாம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ட்ரிக்ஸே இவ்வளோ தான். ஸோ இந்த இதை பற்றி சொல்லணும்னா மேக்ஸிமம் ட்ரிக்ஸே இவ்வளோ தான். ஸோ அதனால் அந்த வீடியோ கிளப்ஸில் ஒரு இன்ட்ரு மாதிரி சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அது வீடியோ கிளப்ஸாக இருந்தாலும் சரி, போனின் இருந்தாலும் சரி, ஸோ அந்த வீடியோ கிளப்ஸு எனக்கு ஸ்கேம் ஆகிடுச்சான்னு தெரில. ஸோ நான் வந்து வித்ரா பண்ணேன். ஸோ வித்ரா பண்ணி எனக்கு இதுவரையுமே அமௌண்ட் வரல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயிருக்கும். ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டே வரல. ஸோ மற்றவங்களுக்குலாம் கேட்டு பார்க்கும்போது வருதுரா, எனக்கு வருதுரான்னு கேட்டாங்க. ஸோ மற்றபடி எனக்கு வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூசர்ஸ்க்கு வருமானம் தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண காசை வச்சு அதை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டைம் ஜெயிச்சிருப்பீங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி காசை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து விளையாடுங்க. ஸோ தோத்துட்டிங்கன்னா குயிக் ஃபைட் பண்ணிட்டு வந்துடுங்க அதை விட்டுட்டு. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பற்றின ஒரு ஹைட் பிளேஸு, அது மட்டும் இல்லாமல் கேமிங் ட்ரிக்ஸு, ப்ரோ டிப்ஸு, இந்த மாதிரி நிறையா வந்து போடலாமா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நீ என்னடா பெரிய ப்ரோ பிளேயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ப்ரோ பிளேயர்னு நான் சொல்லிப்பேன். ஸோ எனக்கு நான் ப்ரோ பிளேயர். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டணும்னா கண்டிப்பாக என் கூட 1 vs 1 மேட்ச் வரலாம் நீங்கள். ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். இப்போ நான் முன்னே விளையாடுனதோட இப்போ வந்து நான் வேறு லெவலில் விளையாடுறேன்னு நான் வந்து சொல்லுவேன் நான். ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயர் பற்றி, பப்ஜி பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் நான் விளையாடுறேன். ஸோ என்னோட ஐடியை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எந்த ஒரு கலெக்டிவும் பண்ணிருக்க மாட்டேன். எமௌண்ட் அதிகமாக இருக்காது என்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் பண்டல்ஸ் அதிகமாக இருக்காது, புது பிளேயர் தான். ஸோ ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறது, ரன் கேமிங்னு ஒரு சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனலை பார்த்து மட்டும்தான் என்னோட பிளேயிங் ஸ்கில்லை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, ரன் கேமிங்கு, கேமிங் தமிழ். ஸோ மேக்ஸிமம் இந்த சேனல்ஸ் தான் பார்ப்பேன். ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சர்வைவல் பண்ண மாட்டேன், ஃபுல்லி அட்டாக்கிங் மோடில் தான் இருக்கும் நம்ம கேமிங். ஸோ சர்வைவல் பண்ணுற ஒரு நிலமை வந்தால் அது மட்டும் ரேங்க் மேட்ச்சில் மட்டும் தான் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சர்வைவல்ன்றதோட எங்கன்னா ஒரு மூலையில் போய் உட்காந்துருது, அது நான் பண்ண மாட்டேன். ஸோ சுற்றி சுற்றி ஓடினே இருப்பேன், எனிமி கண்ணில் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி மாதிரி ஒரு சர்வைவல் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிசி பற்றின ட்ரிக்ஸும், பிசினா ஒன்றுமே இல்லை, விண்டோஸ் தான். ஸோ இதை பற்றின ட்ரிக்ஸும் நம்ம சேனல் வந்து போடலாமா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் வந்து போடலாம்ன்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டே போகணும். பிசி, மொபைல், கேமிங்கு, கேஜெட்ஸு, மொபைலு, இந்த மாதிரி நிறையா டெவலப் பண்ணிகிட்டே போகணும். ஒரு பெரிய சேனல் மாதிரி ஒரு டெவலப் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ஏறிட்டே வரீங்க, ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டிக்டாக்ல டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ டிக்டாக் பேன் பண்ண சமயத்தில் நம்ம வீடியோஸ்லாம் எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசு கஷ்டமாக ஒரு இது வந்து பேசிட்டு போனாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரவு வந்து தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ
மற்றபடி வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ அதுக்காகவே நான் வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல் சொல்கிறதால நம்மளோட ஆர்மி நம்மளோட ஃபேமிலி, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஃபேமிலி சொல்லலாம், அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஏகே சைல்டு ஃபேமிலி, ஸோ ஏகே சைல்டு ஃபேமிலி தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீல் ஐடியை, நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒன் வர்சஸ் ஒன் மேட்ச் போடுறோம். ஸோ ஒரு வெயிட்டான கில்டு இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து இப்போ கில்டே இல்லாமல் இருக்கிறேன் நான். ஸோ ஓவராக பண்ணிட்டானுங்க கில்டில், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கில்டு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த கில்டு வந்து குவைட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு வெயிட்டான ஒரு கில்டே இல்லைனா வந்து வாரம் வாரம் வீக்லி வீக்லி ரூம் கார்டு கொடுப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு கில்டு மாதிரி எதனா ஒன்று இருந்தால் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன். ஸோ கில்டு நேமு அது இல்லாமல் கில்டோட ஐடியா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க, பப்ஜி விளையாடுங்க, இல்லை எந்த கேம் வேணாலும் விளையாடுங்க. ஸோ அந்த கேம் விளையாடும்போது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் விளையாடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கேமில் வந்து ஒரு ப்ரோ பிளேயராக இருப்பீங்க. ஸோ கேம் விளையாடி உங்கள் டைம் வந்து வேஸ்ட்டு பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் விளையாடுறீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அது வந்து உங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து இப்போ யூஸ் ஆகலனாலும் எதிர்காலத்தில் உங்களை வந்து கண்டிப்பாக அது வந்து வேறு லெவல் செஞ்சுக்கு கொண்டு போகும் உங்களை. ஸோ இந்த வீடியோ வந்து முடிக்கிறது முன்னாடி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ என்ன தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுக்கிறேன்னா, ஸோ அது வந்து நான் நினச்சா மட்டும் தான் உண்டு. ஸோ என்ன தான் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு ஸோ நீ நான் வீடியோ எடுக்கிறேன்டா அப்படின்ட்டு நான் வந்து முடிவு பண்ணாலும், ஸோ நான் வந்து உட்காந்தா என்னோடய மைண்ட் செட் வந்து நான் வந்து உட்காந்தா மட்டும்தான் ஸோ இந்த வீடியோ வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணுறது தான் இருக்குது. ஸோ மோட்டிவேஷன்றது ஸோ உங்களை ஊக்கப்படுத்தி கொஞ்சம் நோக்கி தான் விடும். ஸோ அடுத்தபடியே நீங்கள் ஸ்டெப் பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணுறது தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனே நம்பி இருக்காதீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் கெத்துன்ட்டு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மணி எர்னிங் பற்றி நான் வந்து சொல்கிறேன்னு தமிழில் வச்சிருவேன், பட் மணி எர்னிங் பற்றி பெருசாக பேசவே மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளப்ஸ்ன்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுடுவோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மேட்டர்ஸ்லாம் பற்றி இந்த வீடியோலேயே பேசியாச்சு. ஸோ இந்த மேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவான்றது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எதனால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜி கேமிங்கு அப்ளிகேஷன் சீரிஸு டெக் நியூஸு இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கண்டென்ட்டு நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அப்டேட்டில் இருக்குன்னா நம்ம சேனலில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க.